ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சியோட ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசி பார்த்துட்ருக்கோம், ஜான் ட்ரான்ஸ்ஃபர்ன்றோட யார் வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குதுன்றதை பற்றி இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு நியூஸஸ் மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதெல்லாம் பார்க்குறது மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் டைம் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, லைக் வால்ஸ்கிஸ் நம்ம சென்னைக்கு வர மாதிரியான நியூஸஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. ஹென்றி ஆனியர் தானேப்பா வராருன்னு சொன்னீங்க. கடைசி நிமிஷத்தில் ஹென்றி ஆனியருக்கு வந்து அந்த விசா இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ விசா டிலே ஆகினாலே குவாரண்டைன் எல்லாமே டிலே ஆகிடும், அப்புறம் நமக்கு அதுக்குள்ளே சீசனும் வந்து முடிஞ்சிடும். ஆல்ரெடி நார்த் ஈஸ்ட் கூட ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டிஃபெண்டரை சைன் பண்ணாங்க, அப்போ கூட இப்படி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். விசா இஷ்யூ வந்ததுனால அந்த பிளேயர் வரவே இல்லைன்ற வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆகிட்டுருக்கேன். அண்ட் இப்போ நம்மளோட செகண்ட் ஆப்ஷனாக வந்து வால்ஸ்கிஸ் தான் வரப்போகிறாருன்ற மாதிரியான நியூஸஸ் வந்து வந்துட்டுருக்கு. இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் வந்து நிறைய ஹின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு ட்விட்டரில், அண்ட் ஆல்சோ IFTWC குரூப்பில் ஸ்ட்ரேயர்ஸும் கொடுத்துட்ருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேயர் தான் வந்து வரப்போகிறாருன்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் மார்க்கஸ் கூட சொல்லியிருந்தார், சென்னை எஃப்சிக்கு வந்து செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் ஜான்ல வந்து தெரிஞ்சிடும் யாருன்னு. அதே மாதிரி ஜம்ஷெட்பூர் எஃப்சி கேட்டதுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஜான் 2 or 3 வந்து வெயிட் பண்ணணுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது வால்ஸ்கிஸாக தான் இருக்குமோன்ற ஒரு டவுட் வந்து வருது. அண்ட் இது வரைக்கும் ஹென்றி ஆனியருக்கு பதிலாக இன்னொரு ஒரு பிளேயருக்கான சைனிங் வந்து போகல, பட் மோஸ்ட் ப்ராபபிளி முடிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ வால்ஸ்கிஸ் வந்தார்னா அவருக்கு வந்து குவாரண்டைன் பிரச்சனைன்றது இருக்காது கேஸ், ஏன்னா அவர் பபுள் டு பபுள் வந்து ஷிஃப்ட்ன்றது ஆகிறனால. அண்ட் ஆல்சோ மார்க்கஸ் போட்ட எல்லா ட்வீட்ஸ் அந்த ரெண்டு ட்வீட்டோட லிங்க்கும் வந்து நான் கீழே தரேன். அண்ட் தென் டேவிட் வில்லியம்ஸை பற்றி கூட கேட்டிருந்தீங்க. மார்க்கஸ் வந்து ஆல்ரெடி பபுளில் இருந்த மாதிரியே தானேப்பா சொல்கிறாரு, இந்தியாவில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட நிறைய பேர் டேவிட் வில்லியம்ஸ் பேரை சொல்கிறாங்க. ஸோ டேவிட் வில்லியம்ஸ் பேர் வந்து கேட்டதுக்கு வந்து அவர் அன்லைக்லின்றதை தெளிவாக சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வால்ஸ்கிஸ் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு ஃபேன் வந்து அவர்கிட்ட கேட்டது, ரஃபாவோட பூட்ஸை அவர் ஃபில் பண்ணுவாரான்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக அவர் ஃபில் பண்ணுவார், ரஃபாவோட உங்களுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்ச பிளேயருன்ற மாதிரியான ஒரு ட்வீட் வந்து அவர் போட்டிருந்தார். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் இதெல்லாம் நேற்று நைட்டு வந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே கனெக்ட் பண்ணி பார்க்கும் வால்ஸ்கிஸ் தான் இருக்குமோன்ற மாதிரியான நியூஸஸ் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு 2 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா தேஜான அவர் கூட வந்து சொல்லியிருந்த இந்த மாதிரி சென்னை எஃப்சி வந்து வால்ஸ்கிஸ் கிட்டே போக போகிறாங்கன்ற மாதிரியான நியூஸஸும் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ வால்ஸ்கிஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அண்ட் இப்போ வந்து ரொம்பவே ஹையாக வந்து இருந்துகிட்ருக்குது, ஏன்னா எல்லாருமே அதை வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவர் இந்தியாவில் விளையாடிருக்காரு, இந்தியாவில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், அவர் வந்து வரதுக்கான ஹோப்ஃபுல்லி அவர் சைன் பண்ணிடுவார், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ ஹென்றி ஆனியரால் கடைசியில் வர முடியல, அதனால் இப்போ நம்ம வால்ஸ்கிஸ்க்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம்ன்றது பண்ணுறாரு அவர் இங்கே வந்து. ஆல்ரெடி ஏஎஃப்சியில் அவருக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்குது, அதை வந்து அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு, கோல்ஸும் அடிக்கிறாரு. ஆனால் அவருக்கு சென்னை எஃப்சியில் ரஃபா போட்ட சப்ளை வந்து அங்கே கிடைக்கல. அண்ட் திரும்பி இங்கே வராரு, இங்கே வந்தாலும் அவருக்கான கோல்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய க்ரியேட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம நிறைய சான்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம், பட் அதை கன்வெர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறோம். நேற்று கூட அது நடந்துச்சு, நம்பர் 99 தூக்கி போட்டுட்டு இப்போ நம்மளுக்கான நம்பர் 9 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது கைஸ். அண்ட் ஆல்சோ ரஃபா வந்து நேற்று வெளியே போயிட்டார், அது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டுன்றதும் வந்துருச்சு, அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அவருக்கு பதிலாக தான் இவர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ பாப்பம் கைஸ் யார் வரான்றதை, நான் நீங்கள் யார் வரணுன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வால்ஸ்கிஸ் வந்தால் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு புது கண்ணத்தை வந்து உங்களை யாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ். பை கைஸ்.